ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சத்யபாரதி பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, அர்பன் லெஜண்ட் ஸ்டோரிஸ். அதாவது அர்பன் லெஜண்ட் ஸ்டோரிஸ், இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னால நடந்த ஒரு சம்பவம், அதாவது ஒரு இன்சிடெண்டா இருக்கட்டும், அந்த இன்சிடென்ட் வந்து வருடங்கள் போக போக வந்து அது வந்து ஒரு கதையா சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம பாட்டி தாத்தாவா இருக்கட்டும், அவங்க சொல்லுவாங்க முன்னால காலத்துல இப்படிலாம் சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு கதை மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஒரு கதையை தான் அர்பன் லெஜண்ட் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது ஒரு டிண்டர் லவ் அப்படின்னு ஒரு டாபிக்ல பார்க்க போறோம். ஒரு அர்பன் லெஜண்ட் ஸ்டோரி கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும், சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கொடுக்குற எனக்கு ஒரு சப்போர்ட் தான் நாளைக்கு இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் போடணுமா வேண்டாமான்னு தீர்மானிக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்ல, நீங்க கொடுக்குற லைக்கும் எனக்கு வந்து மிகப்பெரிய பூஸ்டா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்ல, நீங்க எனக்கு 334 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனல் வந்திருக்குன்னா அதுக்கு நீங்க கொடுத்த ஒரு ஒத்துழைப்பு தான் காரணம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, நீங்கள் நம்ம சேனல் புதுசென்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம ஃபியூச்சரில் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சேரும். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து யாரில் இன்வால்வ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அதாவது கிளர்க் அண்டு ஜெனி, இவங்க தான். அதாவது கிளர்க்கும் ஜெனியும் இந்த டிண்டர் ஆப் சொல்லுவாங்க. டிண்டர் ஆப்னா இந்த டேட்டிங் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க, அது இப்போ வரைக்கும் யூஸ் ஆகிட்டா இருக்குது. இந்த டிண்டர் அப்ளிகேஷனில் இந்த ஜெனியும் கிளர்க்கும் பேசிக்கிறாங்க. அவங்களுக்கு அங்கே இருந்தால் பழக்கம் ஆரம்பிக்குது. அது வந்து ஒரு 5 மாசமா இவங்க வந்து டிண்டர் அப்ளிகேஷன்லயே பார்த்து பேசுறாங்க, வீடியோ கால் பண்ணுறாங்க, அப்படி ஒரு பழக்க வழக்கம் போயிட்டுருக்குது. திடீர்னு ஜெனி சொல்கிறாங்க, நம்ம டிண்டர் அப்ளிகேஷன்லேயே பார்த்து பேசிட்டு போதும், போர் அடிச்சிருச்சு, நம்ம வந்து நேரில் மீட் பண்ணுவோம், லைவ்ல மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து கிளர்க்கு வந்து சாரி ஓகே, நம்ம வந்து ஒரு ஹோட்டலில் வந்து ரூம் எடுத்து நம்ம தங்கி நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் சில நாட்கள் கழியுது, அவங்க சொல்கிற நாளும் வருது. அதாவது அவங்க மீட் பண்ணுறாங்க, அந்த ஹோட்டலில் மீட் பண்ணுறாங்க. அந்த ஹோட்டல் நேம் வந்து தெரியல, ஆனால் அந்த ஹோட்டலில் மீட் பண்ணுறாங்க. அந்த ஹோட்டலில் வந்து இவங்களும் அதாவது கிளர்க்கும் ஜெனியும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. நம்ம வந்து இது வரைக்கும் டிண்டரில் என்ன பேசிக்கிட்டோனோ அதை சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. திடீர்னு என்ன ஆகுதுன்னா, அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்க நெருக்கமாகறாங்க. நெருக்கமாகற சமயத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு அதாவது ஒரு ஃபோன் அடிக்கிற, அதாவது ஃபோன் வந்து வைப்ரேஷன் ஆகிற ஒரு சவுண்ட் ஒன்று கேட்குது ஜெனிக்கு. அப்போ வந்து கிளர்க்கிட்ட சொல்கிறாரு, என்னோட ஃபோன் சாரி ஜெனி சொல்கிறாங்க கிளர்க்கிட்டன்னு சொல்கிறாங்கன்னா, என்னோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, ஸோ அப்போ உங்கள் கிளர்க் உங்களோட மொபைல் தான் ஃபோன் அடிக்குது அப்படின்னு ஃபோன் எடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து கிளர்க்கு வந்து இந்த ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. அப்போ அந்த பார்க்கும்போது கம்பெனி நம்பராக இருக்கணும் அப்படின்னு ஜெனிக்கிட்ட பேசி மழுப்பிட்டார். திடீர்னு என்ன ஆகுதுன்னா, அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ரூமோட டோர் இருக்குல்ல, டோரை வந்து ரூமோட டோரை வந்து யாரோ தட்டுறாங்க. தட்டும்போது அப்போ வந்து ஜெனி சொல்கிறாங்க, யாரோ ரூமை தட்டுறாங்க, வெளியே போய் பாருங்கள் கிளர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து கிளர்க்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா, ரூம் பாயாக இருப்பான், அப்போ வந்து கிளீன் பண்ணுறதுக்காக வந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஜெனி வந்து அசெப்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த தட்டர் சத்தம் வந்து ரொம்ப நேரமாக தட்டிக்கிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து லைட்டை தட்டுறாங்க, அதுக்கப்புறம் போக போக வந்து அந்த தட்டர் சத்தம் வந்து ரொம்ப சத்தமாக கேட்குது. அப்போ வந்து கிளர்க் சொல்கிறாங்க, கிளர்க்கு வந்து ரூம் அந்த டோரை போய் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா, ஒரு வித்தியாசமான மனுஷன், அதாவது வந்து பார்க்கறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காரு, அவரோட அவுட்லுக் பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. நீளமாக முடிய வளர்த்துருக்காரு, பார்க்கவே ரொம்ப கருப்பாக இருக்கிறாரு, கோட் சூட்லாம் போட்டிருக்காரு. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன வேணும் கிளர்க், அவர் கேட்குறாரு. அப்போ வந்து கிளர்க்கு அப்போ வந்து அந்த வித்தியாசமான மனிதர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து உங்களுக்கு ஹாய் சொல்லிட்டு போதா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து கிளர்க்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அப்போ அந்த கிளர்க்கு வந்து விசாரிக்காங்க, நீங்கள் யாருன்னு விசாரிக்காங்க. அப்போ வந்து வித்தியாசமான மனிதர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து கிளர்க்குக்கு வந்து ஒரு ஃபோன் வருது, அவரோட மொபைல் வந்து ஒரு ஃபோன் ஒன்று வருது. அந்த ஃபோன் அட்டன் பண்ணிட்டு பேசிட்டு திரும்புறாரு. அப்போ வந்து அந்த பேசுகிற நம்பர் வந்து காணும். அப்போ வந்து கிளர்க் சொல்கிறாரு, சரி அதனால போயிட்டாரு, சரி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ திடீர்னு என்ன ஆகுதுன்னா, டோரை மூடிட்டு திரும்பும்போது அந்த பிளாஸ்டிக் கவர் சொல்லுவாங்கல்ல, அந்த பிளாஸ்டிக் கவர் எடுத்து கிளர்க்கோட மண்டையில் போட்டு அவரோட மூச்சை நிற்க வைக்கிற மாதிரி முயற்சி பண்ணுறாரு அந்த மர்மமான மனிதர். இதை பார்த்த உடனே ஜெனி வந்து ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. ஷாக் ஆனப்புறம் அவரோட ஜெனிக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியல. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே டேபிளில் வந்து ஒரு கண்ணாடி கிளாஸ் இருக்குது, அந்த கண்ணாடி கிளாஸ் எடுத்து அந்த மர்மமான மனிதர் தலையில் வந்து அடிக்கிறாங்க. திடீர்னு அடித்த உடனே அந்த மர்மமான மனிதர் வந்து மயக்கமாயிடுறாங்க அந்த இடத்துலையே. உடனே வந்து அவங்க கிளர்க்கை போய் பார்க்குறாங்க, கிளர்க் என்னாலும் போய் பார்க்குறாங்க, ரிலீஃப் பண்ண ரிக்கவர் பண்ணி விடுறாங்க. அப்போ வந்து ரிக்கவர் ஆகும்போது திடீர்னு வந்து இந்த மர்மமான மனிதர் நான் சொன்னோம்ல, மயக்கமாயிருந்தாரணும், அவர் வந்து 2 நிமிஷத்தில் அடிப்பட்டது கூட தெரியாமல் டக்குன்னு எஞ்சி நிற்காருங்க. ஆனால் இப்போ வந்து அவரோட கையில் வந்து அந்த கவர் இல்லைங்க, இப்போ வந்து அவரோட கையில் வந்து கத்தி இருக்குது. அப்போ வந்து அந்த மர்மமான மனிதன் வந்து கிளர்க்கிட்ட சொல்கிறாரு,
நான் வந்து உன்னை எதிர்த்து அவனை அடிக்க வரல, நான் வந்து உன்னை பிளான் பண்ணி அடிக்க வந்திருக்கிறேன். ஏன்னா அப்போ வந்து அவர் சொல்கிற நான் வந்து போன கிளர்க்கை வந்து கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துகிட்டு ஃபோர்ஸை வாராரு குத்துறதுக்கு. அப்போ வந்து கிளர்க்கு வந்து பிளாக் பண்ணுறாரு, கையில் வந்து ஒன்றும் இல்லை, கையை வச்சு பிளாக் பண்ணுறாரு. அப்போ அந்த கத்தி வந்து கையில் குத்தி கையில் ஃபுல்லாக ப்ளீட் ஆகிட்டுருக்குது, பிளட் ப்ளீட் ஆகிருக்குது. இதை பார்த்த உடனே ஜெனி வந்து ஷாக் ஆகிறாங்க, ஸோ கத்துறாங்க. கத்தின உடனே அப்போ வந்து அந்த கிளர்க்கு வந்து அவரை அந்த மரும மனிதனை தள்ளி விட்டுட்டு வெளியே ஓடி போயிடறாரு. செல்லு வந்து கீழே விழுந்துருச்சு. அப்போ அவங்க தொக்க மாட்டேன் யாரு, ஜெனி தொக்க மாட்டேங்கிட்ட. ஜெனியை வந்து அம்பல் விட்டுட்டு கிளர்க்கு தப்பிச்சு போயிட்டாரு. அப்போ வந்து ஜெனியை பார்த்து அந்த மரும மனிதன் சொல்றாரு, நான் ஒன்றும் ஒன்றும் பண்ண மாட்டேம்மா, நீங்கள் சேஃபாக இருங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஜெனி வந்து காமாக இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு அந்த மரும மனிதனோட மைண்ட் செட் மாறுது. இப்போ நான் வந்து அவனை கொல்ல போனதை நீ தான் பார்த்துருக்குற, நீ வந்து வெளியே சொல்லிட்டேன்னா இருக்கிற டேஞ்சர் அப்படின்னு ஜெனியை போய் கொல்ல போகிறாங்க. திடீர்னு ஜெனி என்ன பண்ணுறாங்க, அவன் அந்த மரும மனிதனை தள்ளி விட்டுட்டு அந்த ஃபோன் எடுத்துகிட்டு பாத்ரூம் போயிட்டு அந்த கதவை மூடி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டாங்க. அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளை ஒருத்தர் கத்தி வச்சு கொல்ல வராரு, ஆரம்பத்தில் சொன்னார் நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டார் சொல்லியிருக்காரு, ஆனால் இப்போ என்னென்னா கத்தி வச்சு குத்த வராரு, இது என்ன நடக்குதுன்னு ஒரு நமக்கு இப்போ நடந்ததுன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மாதிரி ஷாக் ஆகிருப்போம். ஆனால் அந்த மாதிரி ஷாக்கிங்கில் தான் அந்த ஜெனியும் இருக்கிறாங்க. திடீர்னு என்னாவதுன்னு தெரியல, அந்த மருமமான மனிதர் வந்து அது கதவை தட்டிட்டு இருக்காங்க. கதவை தோறமா நான் உனக்கு கொண்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு ஆனால் ஜெனிக்கு வந்து ஒரு ஷாக் ஆகுது. ஏன்னா வந்து இதனாடா ஐஸ்கிரீமாடா எடுத்து கொடுக்கறதுக்கு உயிர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது ஜெனி மைண்ட் வாய்ஸ் நினைக்கிறாங்க. அப்போ வந்து ஜெனி வந்து பயத்துல இருக்காங்க. ஏன்னா அப்போ வந்து அவரோட கையில வந்து கிளர்க்கோட மொபைல் இருக்குது. மொபைல் ஓப்பன் பண்ணி எதாவது ஹெல்ப் கேட்க முடியுமான்னு, ஃபோன் போட்டு ஹெல்ப் கேட்க முடியுமான்னு பார்க்குறாங்க. மொபைல் ஆன் பண்ணி பார்த்தோன்னா பாஸ்வேர்டு வந்து ஜெனிக்கு தெரியல. அங்கே ஒரு மிகப்பெரிய ஷாக்கு, பாஸ்வேர்டு தெரியல. கடைசியில் வந்து ஜெனி வந்து அழுதுட்டு இருக்காங்க. நம்மளை ஒருத்தர் கொள்றதுக்கு வெளியே நிற்காரு, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, நம்ம வந்து இங்கேருந்து வெளியே உயிரோட போவோமான்னு சந்தேகமாக இருக்குது. அப்போ வந்து அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க. திடீர்னு வந்து என்னாச்சு தெரில, கிளர்க்கோட மொபைல் வந்து ஃபோன் அடிக்குது, யாரோ ஃபோன் போடுறாங்க அன்னோர் நம்பரு. திடீர்னு அந்த ஃபோனை எடுத்த உடனே ஜெனி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை யாரும் காப்பாத்துவீங்களா, என்னோட கொல்ல வரா அப்படின்னு முகம் தெரியாத ஒரு ஆள்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த ஆப்போசிட் சைட்லேருந்து யார் பேசுகிறாங்கன்னா, ஒரு லேடி பேசுகிறாங்க. அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட கணவரோட ஃபோன் இருந்து யாருமா நீ பேசுறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து ஜெனி சொல்றாங்க, உங்களோட கணவரா இல்லையே, கிளர்க் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து அந்த ஆப்போசிட் பர்சன் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல கிளர்க் வந்து என்னோட கணவர், என்னோட மேரேஜ் பண்ணிக்கிற சொல்லிட்டாங்க. அப்போ வந்து ஜெனி நினைக்கிறாங்க, அப்போ இவர் வந்து என்ன ஏமாத்திட்டாரு அப்படின்னு கில்ட்டியா இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த விஷயங்கள்லாம் அந்த ஒய்ஃப்ட சொல்றாங்க, என்ன ஒருத்தர் கொண்டு வராங்க சிஸ்டர் அப்படி சொல்லி சொல்றாங்க. அப்போ வந்து அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு ஜெனி சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு வந்து அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, அவங்க இருக்கிற ஹோட்டலை வந்து கரெக்டாக சொல்கிறாங்க அந்த ஒய்ஃப் வந்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னால் வந்து அவங்களோட ஒய்ஃபையும் அதே ஹோட்டலில் கூட்டி போயிருப்பார் கிளர்க்கு, அதனால தான் இதுக்கான காரணம் வேறு. அண்ட் அது மட்டும் இல்லை, ஃபைனலாக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து அந்த ஒய்ஃப் சொல்கிறாரு, கிளர்க்கோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, நீங்கள் பயப்படாத இருக்குமா, நாங்கள் வந்து போலீஸுங்க அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்பிக்கையான பேச்சு ஃபோன் வைக்கிறாங்க. அப்போ வந்து நம்பிக்கையாக இருக்காங்க. ஆனால் அந்த மரும மனிதர் வந்து இப்போவும் அந்த சமயத்துலேயும் கதவு தட்டி தான் இருக்காங்க. இன்னும் கதவு திறங்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மரும மனிதர் வந்து கதவு தட்டில் ஃபாரமில் பேசுகிறாங்க. மேடம் நீங்கள் வந்து கதவை திறங்க, நாங்கள் வந்து உங்களை கொண்டுட்டு போகிறோம் அப்படி ஃபாரமில் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. இதை கேட்ட உடனே ஜெனிக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டு, இவர் என்னை கொள்ள வந்த நபராக இப்படி பேசுகிறாருன்னு ஷாக் ஆகிடு. கண்டிப்பாக வந்து ஏன்னா அவர் பேசுறது அந்த பேசுகிற டைப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அப்புறம் வந்து வேற ஆள் தான் வந்திருக்காரு போடி அப்படி நினச்சிட்டாங்க போல. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, போலீஸ் வர வரைக்கும் நம்ம வந்து வெளியே போகக்கூடாது அப்படின்னு திங்க் பண்ணிட்டாங்க. அப்படி வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. கடைசியில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேர் நடந்து வர்ற மாதிரி சத்தம் கேட்குது. அவங்களோட மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜெனி நினைக்காங்க, போலீஸ் வந்துட்டாங்க, சரி நம்ம வந்து உள்ளே உடனே போய் அவங்க போய் இன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறோம் அப்படின்னு நினைக்காங்க. ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி நடந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, டக்குன்னு போய் டோரை ஓப்பன் பண்ணிட்டு அங்கே போன உடனே போலீஸ்கார் நிற்காங்க, ரெண்டு போலீஸ்கார் நிற்காங்க. போலீஸ்காரனை பார்த்த உடனே அவங்கள பார்த்த உடனே அழுதுட்டு போய் சொல்கிறாங்க, இங்கே ஒருத்தனை கொல்ல வந்திருக்காங்க, என்னோடய பாய் ஃப்ரெண்டை அடிச்சுட்டு என்னை கொல்ல வந்து முற்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து சரிம்மா நீங்கள் வந்து அமைதியாக இருங்க, நீங்கள் வந்து பதட்டப்படாதீங்க, நாங்கள் வந்துட்டோம்ல, சரி நீங்கள் வந்து பதட்டப்படாதீங்க சொல்கிறாங்க. அவங்கள வந்து சமாதானப்படுத்துகிறாங்க, சமாதானப்படுத்திட்டு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த ரூமோட கார்னர்ல வந்து அந்த கொல் அந்த மரும நான் சொன்ன மர்மமன்னவர் அவர் வந்து நிக்கிறாரு. அது வந்து அப்ப நின்னுக்கிட்டு ஜெனியை வந்து கொல்றதுக்கு வராங்க கத்திய கொண்டு. இதை பார்த்த போலீஸ் வந்து கன் எடுத்து அவங்களை ஷூட் பண்றாங்க, நெத்தியில இல்ல ஷோல்டர்ல ஷூட் பண்றாங்க. ஷோல்டர் ஷூட் பண்ணவொடனே அந்த மர்மமன்னவர் வந்து கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்த உடனே அதுக்கப்புறம் வந்து என்ன வந்து கீழே விழுந்த ரெண்டு நிமிஷத்துலயே மறுபடியும் அந்த மர்மமான நபர் எழுந்திக்கிறாரு. இதை பார்த்தோம்னா அந்த ரெண்டு போலீஸ் வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம வந்து கண்ணை எடுத்து சுட்டும் மறுபடியும் எழுந்திச்சு கொள்ளதுக்கு வரானே. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, போலீஸ்காரங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க நெத்தி போட்டு அதாவது ஹெட்ல வந்து சுட்டு கொள்றாங்க. அந்த மர்மமான மனிதர் வந்து இறந்து போயிடுறாங்க. கடைசியில் என்ன வந்து அவரோட மர்மமான மனிதரோட டெட் பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு ஆம்புலன்ஸ் ஏத்துறாங்க. கடைசியில் வந்து இந்த ஜெனியை வந்து போலீஸ் வண்டியில் ஏற்றி, நாங்கள் நீங்கள் எங்கள் வண்டியில் இறங்கம்மா, நாங்கள் வந்து உங்களோட வீட்டில் வந்து நாங்கள் ட்ராப் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் காரில் ஏறின பிறகு அவங்க இருந்து வந்து ரூமை பார்க்குறாங்க. ஜெனி பார்க்கும்போது அங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஷாக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இறந்து போனார்ல அந்த மர்ம மனிதர், அவர் வந்து அங்கே ரூம்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஜெனியை பார்த்த உடனே ஒருபடி அவருக்கு ஒரு ஷாக் ஆகிடுச்சு. ஒரு சமயம் வந்து உனக்கு அள்ளி விட்டுருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மனிதன் இங்கே இறந்து போயிருக்காரு. அப்போ அங்கே இருக்கிறது யாருன்னு மறுபடியும் கண்ணை கசிட்டு பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஸோ இதை பார்த்த உடனே ஜெனிக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, செத்து போனவர் அங்கே இருக்காரு. ஒருவேளை அவர் ஆன்மாவாக இருக்கணும்னு நினச்சி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில் இந்த கேஸ் இப்படியே முடியுது, அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரி. இதை பார்த்து நீங்கள் நினைக்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்டை மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரி போடணுமா வேண்டாமான்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரி உங்களுக்கு நான் கொண்டு வருவேன். ஏன்னா இது வந்து நீங்கள் எபிசோட் ஒன்றாவே நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட சேனல் லிங்கை வந்து உங்களை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நம்மளோட சேனல் வந்து வைடாகும், நம்மளோட சேனலில் நிறைய பேர் ஆட் ஆவாங்க, சரிங்களா? தேங்க்யூ, பை பை, சி யூ, சியர்ஸ்.